தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு அமல். தேவையின்றி வெளியே சுற்ற வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை. ஓசூரில் வழக்கம் போல சுற்றித் திரியும் வாகன ஓட்டிகள். காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார். ராசிபுரத்தில் ஊரடங்கு விதிகளை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைகள் அபராதம் விதித்து இறைச்சியை பறிமுதல் செய்த அதிகாரிகள். புதுச்சேரியில் பொது முடக்கம் இல்லாததால் தமிழகத்திற்கு படையெடுக்கும் வாகனங்கள் இரு மாநில எல்லைகளில் சீல் வைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு. பார்சல் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பெரிய உணவகங்களில் விற்பனை அமோகம். வருவாயை இழந்து வாடுவதாக சிறு உணவக வியாபாரிகள் கவலை. வெளி மாவட்டத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த பயணிகள் வீடுகளுக்கு திரும்ப வாகனங்கள் கிடைக்காததால் அவதி. ஊரடங்கு காரணமாக சித்தர்காடு கருவாட்டு சந்தை மூடல். பராமரிப்பு பணிகள் மட்டுமே நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தகவல். ஊரடங்கு எதிரொலியால் விற்பனையின்றி குப்பையில் கொட்டப்படும் பூக்கள். 100 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பூக்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் வாகன போக்குவரத்திற்கு தடை. தேனியில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி. முழு ஊரடங்கால் நாகையில் 6000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. லாரிகளில் உப்பு ஏற்றுமதி செய்யும் பணிகளும் உப்பு ஏற்றுமதியும் நிறுத்தம். இந்தியாவில் இன்று மட்டும் 1.59 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நேற்றைய பாதிப்பை விட தேசிய அளவில் 12% அதிகம் என மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 3623 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் பரவல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணிக்கு முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முர்ரி பகுதியில் ஏற்பட்ட பனிப்பொழிவில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 30.59 கோடியை தாண்டியது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 25.89 கோடியை தாண்டி பதிவாகியுள்ளது. ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு குறைவாக உள்ளது என அமெரிக்க நிபுணர் ரோச்சலே பெலன்ஸ்கை தகவல் தெரிவித்துள்ளார். ஐசிசி மாதந்தோறும் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்து கௌரவித்து வரும் நிலையில் டிசம்பருக்கான பட்டியலில் மயங்க் அகர்வால் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிக்கு முன்னோட்டமாக அடிலேடில் நடந்து வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ராம்குமார் ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
தமிழகம் முழுவதும் ஞாயிறு முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவோர் மற்றும் அவசர பணிகளுக்காக செல்லும் நபர்களுக்கு மட்டும் போலீசார் அனுமதி அளித்து வருகின்றனர். சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே போலீசார் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் பொது முடக்கம் காரணமாக கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற போக்குவரத்து நடைபெறவில்லை. காவல்துறையினர் சோதனை சாவடி அமைத்து வாகனங்களை சோதனை செய்வதுடன் தேவையற்ற வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முழுநேர பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ளதையடுத்து ராமேஸ்வர நகர் பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் பால், மருந்தகம், பத்திரிகை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் 15,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மதுரையில் முழு ஊரடங்கு காரணமாக 4 மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியான உசிலம்பட்டி பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. பலத்த சோதனைகளுக்கு பின்னரே வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்படுகின்றன. செங்கல்பட்டில் அத்தியாவசிய பொருட்கள் செல்லும் வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. மேலும் சபரிமலைக்கு சென்று திரும்பும் பக்தர்களின் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. ஓசூர் மாநகரில் அனாவசியமாக சுற்றித் திரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்நாடகாவில் முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையான ஓசூர் ஜூஜுவாடி மற்றும் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் கடைகள், மதுபான கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதனால் ஓசூர் பெங்களூரு சாலை வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் ஓசூரில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வழக்கம் போல சுற்றி வருகின்றனர். காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் திறந்துள்ள கடைகளை மூட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அனாவசியமாக சுற்றித் திரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது முடக்கம் அமலில் உள்ள நிலையில் உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் பெரிய உணவகங்களில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கடைகளுக்கு முன் வட்டம் வரையப்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து உணவு வாங்கி செல்ல வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். ஆனால் பார்சல் சேவை பெரிய உணவகங்களில் மட்டும் நடந்து வருவதால் சிறு உணவக உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் முழு ஊரடங்கு காரணமாக 6,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கொரோனா வைரஸ் 3வது அலை பரவாமல் தடுக்கும் வகையில் மக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட தாலுகாவில் உள்ள 10 கிராமங்களைச் சேர்ந்த 6,000 மீனவர்கள் தளர்வற்ற முழு ஊரடங்கால் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் அகஸ்தியம் பள்ளியிலிருந்து வெளியூருக்கு லாரிகளில் உப்பு ஏற்றுமதி செய்யும் பணி நிறுத்தப்பட்டது. வெளியூரிலிருந்து உப்பு ஏற்ற வந்த லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு உள்ளன. ராசிபுரத்தில் ஊரடங்கு விதிகளை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைகளுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்து இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வி நகர் பகுதியில் விதியை மீறி செயல்பட்ட 2 இறைச்சி கடைகளில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மறைத்து வைத்து இறைச்சிகளை வியாபாரம் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடைகளுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் இறைச்சிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். காலத்தில் நிறைய பேர் தங்களை ஃபேஷனபிளாக காட்டிக்க டாட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் காலங்காலமாக நம்ம கிராமங்களில் இருக்கிற மக்கள் பச்சை குத்துறத
வழக்கமாக வச்சிருக்காங்க. பச்சை குத்துற இந்த வழக்கம் 5000 வருஷங்களுக்கு முன்ன வாழ்ந்த மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்துதான். ஆஸ்திரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மம்மி, அதோட பெயர் ஓட்ஸி பிரைஸ்மேன். அந்த மனிதர் தன்னோட கால், கை, முதுகுன்னு 57 இடங்களிலும் பச்சை குத்திருந்தாராம். ஃபேஷனுக்காக இல்லை நேயர்களே, மூட்டு வலி சரி செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும். என்ன ஆச்சரியமா இருக்கா? ஊரடங்கு காரணமாக மயிலாடுதுறையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருவாட்டுச் சந்தை மூடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட சித்தர்காடு கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் மட்டும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் கருவாடுகளும் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இவற்றை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வாங்கி சென்று சிறு விற்பனையில் ஈடுபடுவர். இந்நிலையில் முழு ஊரடங்கு காரணமாக 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த கருவாட்டுச் சந்தை மூடப்பட்டது. சந்தையில் உள்ள சொற்ப ஊழியர்கள் மட்டும் கருவாடுகளை காய வைத்தல், பராமரிப்பு போன்ற பணிகள் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்த ரயில் பயணிகள் வீடுகளுக்கு திரும்ப வாகனங்கள் கிடைக்காததால் அவதியடைந்து வருகின்றனர். இன்று தமிழகத்தில் முழு பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் விமானம், ரயில் சேவை மட்டும் இயங்கி வருகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்ல மக்கள் தங்கள் வாகனத்திலோ அல்லது வாடகை வாகனத்திலோ செல்ல காவல்துறை அனுமதி அளித்து வருகிறது. ஆனால் வெளி மாவட்டத்தில் இருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்த பொதுமக்கள் வாகனம் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். அதேபோல் ஓலா, ஊபர், ஃபாஸ்ட்ராக் உள்ளிட்ட தளத்தில் முன்பதிவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கும் பயணிகள் வாடகை கார்களில் அதிக கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். தமிழகத்தில் இன்று முழு பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் புதுச்சேரி, தமிழக எல்லைகளில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை முதல் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்ட எல்லைகளில் காவல்துறை அதிகாரிகள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ சிகிச்சை, சுப நிகழ்வு ஆகியவை தவிர வேறு எதற்காகவும் புதுச்சேரியிலிருந்து தமிழகம் வரும் 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனத்தையும் தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்குள் செல்பவர்களை மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் பொது போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டாலும் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஊரடங்கு காரணமாக பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மதகளிர் மாணிக்கம், எசனூர், ஆத்தூர், குணமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பங்கி, ரோஜா, விருச்சிப்பூ, மல்லிப்பூ, காக்கட்டான் பூ உள்ளிட்ட பூக்கள் 100 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். ஊரடங்கு மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக பூக்கள் விற்பனையாகாததால் வியாபாரிகள் பாதிப்படைந்துள்ளனர். பூக்களை கொள்முதல் செய்யாத நிலையில் பூக்களை செடியிலிருந்து பறிக்காவிட்டால் பூக்கள் செடியிலேயே அழுகிவிடும். இதனால் விவசாயிகள் கூலிக்கு ஆள் வைத்து செலவு செய்து பூக்களை பறித்து குப்பையில் கொட்டும் அவல நிலையில் உள்ளனர். நாங்கள் வந்து மலர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து தை மாதம் நல்ல சீசனாக இருக்கும். வருஷம் எல்லாருமே இப்போ வந்து தை மாதத்தில் கோயில் கிடையாது. விசேஷங்கள் டைமில், முகூர்த்த டைமில் எங்களுக்கு கோயில் திறப்பு இல்லை, அனுமதி இல்லை. லாக்டவுனுங்கிறதுனால பூவெல்லாம் பாதிக்கப்பட்டு பாருங்கள் குப்பையில் தான் கொட்டிட்டுருக்குறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து கடையை திறந்து கொடுக்கணும். இந்தமாரி கோயில் அனுமதி அந்த மாதிரி இதை பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தா தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். கூட்டுறவு வங்கிகளில் மலர் விவசாயிகளுக்கு கடன் உதவி இல்லை எனவும், மற்ற பயிர்களுக்கு வழங்குவது போல் இன்சூரன்ஸ் இல்லை என மலர் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் செலவு பண்ணோங்க. பூ எடுக்க முடியல, எடுத்தாலும் குப்பையில் தான் கொட்டுறோம். நாங்கள்லாம் சும்மா சின்ன குடும்பத்துக்காரங்க தான், எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நல்லா பூ கொல்லியில் இருந்தாலும் அழுவி தான் போவோம், திரும்பி பூ வராது. பூ நாங்கள் எடுத்தா இருந்தாலும் எங்கள் மாடும் சாப்பிடாது, கொட்டி தான் குப்பையில் தான் கொட்டணும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் விவசாயிகள் பூவை கால்நடைகளுக்கு தீவனமாகவும் வழங்க முடியாது என்பதால் பாடுபட்டு பயிர் செய்த பூக்களை வேதனையுடன் குப்பையில் கொட்டி வருவதாக கூறுகின்றனர். தமிழ்நாடு
தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பன்னாரி சோதனை சாவடியில் சரக்கு லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் லாரி ஓட்டுநர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். தமிழகம் கர்நாடக எல்லையான சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பன்னாரி சோதனை சாவடியில் சரக்கு லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு மாநில எல்லையில் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருக்கின்றன. லாரி ஓட்டுநர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். மேலும் பன்னாரி சோதனை சாவடி பகுதியில் ஹோட்டல் டீ கடைகள் ஏதும் இல்லாததால் ஓட்டுநர்கள் உண்ண உணவின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். காய்கறி பால் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை அனுமதிப்பது போல் சரக்கு லாரிகளையும் இயக்க அனுமதி வழங்க வேண்டுமென ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் மேலும் தொற்றின் சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளிகள் மூடப்படுவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க வலியுறுத்துவதாக தெரிவித்தார். இல்லை மேக்ஸிமம் பெற்றோர்கள் வந்து சொல்கிறது நான் கேட்டினா தொடர்ந்து பள்ளி அவ்வளோ சீக்கிரம் மூட வேண்டாம், தொடர்ந்து பள்ளியை நடத்தணும், ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து தரமான ஒரு கல்வி கிடைக்க மாட்டேது, அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க, அவங்க வந்து சரியான முறையில் லேசி ஆகிடுறாங்க, சோம்பேறித்தனம் ஆகி போகுது, அதனால் நீங்கள் வந்து பள்ளியை வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு தான் பெற்றோர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அரசினுடைய எண்ணம் ஒரு பக்கம் பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கணும், ஒரு பக்கம் பிள்ளைங்களுடைய அந்த அவங்களையும் அவங்களுடைய சுகாதாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு தான் அரசினுடைய எண்ணம். அதனால் இன்றைக்கி தொடர்ந்து வந்து அந்த கொரோனா பெருந்தொற்று வந்து நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அரசாங்கம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது, அது மாதிரி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துன்னா முதலமைச்சரோடு கலந்து பேசி அரசாங்கம் இறுதி முடிவை அறிவிக்கும். பந்தலூர் அருகே அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பை ஒட்டி முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டத்தை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எலியாஸ் கடை பகுதி அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் யானை கூட்டம் ஒன்று தஞ்சமடைந்துள்ளது. பகல் நேரங்களில் வனப்பகுதிக்குள் இருக்கும் யானைகள் இரவு நேரங்களில் உணவு தேடி ஊருக்குள் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. கூட்டத்தில் குட்டி யானைகளும் இருப்பதால் வனத்துறையினர் யானை கூட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையை அடுத்த ஆயன்குளம் பகுதியில் பல ஆயிரம் கனஅடி தண்ணீரை உள்வாங்கிய அதிசய கிணறு ஒன்று நிரம்பாமல் உள்ள செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. தற்போது 45 நாட்கள் ஆகியும் அந்த அதிசய கிணறு நிரம்பாமல் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள ஏரிகள் குளங்கள் கிணறுகள் ஆகியவை முழுமையாக நிரம்பியுள்ளன. இந்த அதிசய கணத்தில் என்னையோட 45 நாளாக தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன நிரம்பலை, ஆனால் இன்னும் முத நம்பியார்லேருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்து அதுக்கு மழை நீர் எல்லாம் நிறையா போயிட்டு இருந்து இப்போ மணிமுத்தார் தண்ணி வந்துட்டு இருந்தா நான் ரொம்ப இப்போ குறைவாக ஒரு 20 கன அடி தான் கிணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. நேற்று 50 அடி கன அடி போச்சு, இன்னைக்கு 20 அடி தான் உள்ளே போயிட்டு இருக்கு. இருப்பினும் இந்த அதிசய கிணற்றுக்குள் செல்லும் தண்ணீர் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறது. இதுகுறித்து சென்னை ஐஐடியிலிருந்து கடந்த வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி 3 பேர் கொண்ட பேராசிரியர்கள் குழுவினர் அதிசய கிணற்றில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 45 நாட்களாக மணிமுத்தாற்றில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரை இந்த கிணறு உள்வாங்கிக் கொண்டு இருப்பதால் அருகில் உள்ள குண்டல், உவரி, கூத்தன்குழி, நவ்வளடி ஆகிய பகுதிகளில் பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த 1000க்கும் மேற்பட்ட கிணறுகள் நிரம்பி வருகின்றன. ஆகவே இன்னும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த தண்ணீரில் அதிக அளவு மீன்கள் வருவதால் அதனை பிடித்து சாப்பிடுவதாகவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆயங்குளத்தில் இப்படி ஒரு கிணறு மாதிரி தண்ணி உள்வாங்கிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட தண்ணி இந்த கிணத்துக்குள்ள போயிட்டு இருந்தது. அப்போ ஏகப்பட்ட மீன்களும் இந்த கிணத்துக்குள்ள மீன் இருந்ததுனால அடிக்கடி வந்துட்டு வலை போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பேன். குறைஞ்சது ஒரு 10 கிலோ 15 கிலோ மீன் வந்து வீட்டுக்கு தேவையான குழம்பு வைக்கிற அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கும் மீன் டெய்லி மாட்டும். அதனால் 10-20-30 நாட்களாக வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக வர்றதுனால
மீன்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்குது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பணியாற்றும் பணியாளர்கள் 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உள்ளிட்ட நீதிமன்ற குடியிருப்பைச் சேர்ந்த 8 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று 3 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றும் மேலும் 7 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர்கள் குடியிருப்பில் வசிக்கும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழு ஊரடங்கு காரணமாக தேனியில் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டன. கடை வீதிகள் பேருந்து நிலையங்கள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடியது. தேனியில் முழு ஊரடங்கால் நேற்று இரவு முதலே கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதில் சபரிமலை பக்தர்களின் வாகனங்களுக்கு மட்டும் சோதனை செய்து அனுமதி அளிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கால் தேனி பழைய பேருந்து நிலையம், நேரு சிலை சந்திப்பு, அம்மன் கோவில் தெரு, பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள நகரின் முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியது. மதுரையில் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் மதுரையிலிருந்து ஷார்ஜாவிற்கு விமான சேவையை தொடங்கிய நிலையில் மதுரையிலிருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் முதன்முறையாக ஷார்ஜாவிற்கு 160 பயணிகளுடன் சென்றது. பின்னர் மீண்டும் ஷார்ஜாவிலிருந்து 60 பயணிகளுடன் மதுரை வந்தடைந்தது. பயணத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு மூலம் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டு பயணிகள் கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். மன்னார்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் கோவில்பட்டி சென்ட்ரல் எக்ஸலன்ஸ் அணி முதல் பரிசை வென்று கோப்பையை தட்டிச் சென்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தனியார் பள்ளி மைதானத்தில் மண்ணை ஹாக்கி கிளப் சார்பில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி கடந்த 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 18 ஹாக்கி அணிகள் பங்கேற்றன. பல்வேறு சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இறுதிப் போட்டிக்கு கோவில்பட்டி சென்ட்ரல் எக்ஸலன்ஸ் அணியும் சென்னை SRM அணியும் களமிறங்கின. இதில் கோவில்பட்டி சென்ட்ரல் எக்ஸலன்ஸ் அணி 3 கோல் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றது. சென்னை SRM அணிக்கு 2ஆம் இடமும் பாண்டிச்சேரி ஹாக்கி அணி 3ஆம் இடம் பிடித்தது. அந்நிய நிதியுதவி பெற்றதில் முறைகேடு செய்ததாக மதுரையில் உள்ள மக்கள் கண்காணிப்பு தொண்டு நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு சோதனை நடத்தியது. இந்த அறக்கட்டளை முறையான அனுமதி பெறாமல் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை சிபிஐ டிஎஸ்பி ஸ்ரீதரன் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து சோதனை செய்தனர். சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செங்கமேட்டு தெருவில் வசித்து வருபவர் முத்துக்குமார். இவரது வீட்டில் நேற்று இரவு 4.5 அடி நீளமுள்ள நல்லப்பாம்பு ஒன்று வீட்டு சமையல் கூடத்திற்குள் புகுந்துள்ளது. பாம்பை கண்ட குடும்பத்தினர் உடனடியாக மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 30 மணி நேர போராட்டத்திற்கு பின் பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கில் கட்டினர். பிடித்த பாம்பை காட்டில் விடுவதற்காக வனத்துறையினர் எடுத்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே உள்ள சோழம்பேட்டை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள 2 குட்டைகளில் ரேஷன் அரிசி கொட்டப்பட்டும் 30க்கும் மேற்பட்ட மூட்டைகள் வீசப்பட்டும் கிடந்தன. இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மயிலாடுதுறை வட்ட வழங்கல் துறையினர் குட்டையில் கிடந்த அரிசி மூட்டைகளையும் சிதறி கிடந்த அரிசியையும் சேகரித்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேஷன் கடைகளில் இருந்து வந்த அரிசியா அல்லது சித்தர்காட்டில் உள்ள தமிழக நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து வெளியில் கொட்டப்பட்ட அரிசியா என கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் ஏபா நகர் பகுதியைச் சேர்ந்த இத்திஷாம் என்பவரது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மாயமாகியுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அருகில் உள்ள வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசில் புகார் அளித்துள்ளார். அதில் ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெளிவாக பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வாணியம்பாடி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக சென்ற முருகன் என்பவரை மடக்கி விசாரணை செய்ததில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை போலீசார் மீட்டனர். திருத்தணியில் முகக்கவசம் அணிவதன் அவசியம், சமூக பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி காவல்துறையினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி நகரில் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தி முகக்கவசம் அணியாமல் சுற்றிய பொதுமக்களிடம் முகக்கவசம் வழங்கினர். தருமபுரி மாவட்டத்தில் தொடர் குற்றச்சம்பவங்களை தடுக்க முக்கிய பகுதிகளில் கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செந்தில் நகர் குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் 3 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்திய கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாட்டினை மாவட்ட எஸ்பி கலைச்செல்வன் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கே என்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் கடந்த சில வருடங்களாக தனது சகோதரிக்காக வேலை தேடி வந்துள்ளார். இந்நிலையில் பல்லடத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தான் பத்திரிகையாளராக பணிபுரிந்து வருவதாகவும் அரசு உயரதிகாரிகளின் பழக்கம் உள்ளதால் சகோதரிக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 1,50,000 ரூபாய் பணம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்திரசேகர் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜயகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தினுள் சிக்கியிருந்த 3 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிக்கப்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமரன். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது வண்டியின் முன்பகுதியிலிருந்து தலையை நீட்டியபடி பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய அவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் வாகனத்தில் சிக்கியிருந்த 3 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை 1 மணி நேரம் போராடி லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். ஈரோடு அருகே வாடகைக்கு காரை எடுத்துச் சென்றவர்கள் ஓட்டுநரை ஏமாற்றிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் காரை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணா. இவர் வாடகைக்கு கார் கொடுக்கும் தொழில் நடத்தி வந்தார். இந்நிலையில் இவரது கடைக்கு வந்த 2 நபர்கள் தாங்கள் கோவை செல்ல வேண்டும், கார் வாடகைக்கு தேவை என கேட்டுள்ளனர். இதையடுத்து காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்ட இருவரும் ஓட்டுநர் கோபாலுடன் கோவை நோக்கி சென்றுள்ளனர். சரவணம்பட்டி அருகே சென்றபோது காரில் வந்த இருவரும் டீ சாப்பிட வேண்டும் என கூறியதால் ஓட்டுநர் காரை நிறுத்தியுள்ளார். டீ சாப்பிட்டுவிட்டு ஓட்டுநர் சிறுநீர் கழிப்பதற்காக சிறிது தூரம் சென்றபோது காரில் வந்த இருவரும் திடீரென காரை எடுத்துக்கொண்டு கண்ணிமிகும் நேரத்தில் அதிவேகமாக தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மானாமதுரை அருகே வேதியரேந்தல் கிராமத்தில் உள்ள ரைஸ் மில்லில் பதுக்கி வைத்திருந்த 250 மூட்டை ரேசன் அரிசி மற்றும் 6 மூட்டை பருப்பு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக ரைஸ் மில் உரிமையாளர் ஜெயராமன், சரக்கு வாகன ஓட்டுநர் கார்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் மதுபானம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் இறக்குமதி செய்ய வந்த ஊழியர் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியோடு ஊழியரை மீட்க முயற்சித்தனர். இருப்பினும் முயற்சி தோல்வியுற்ற நிலையில் பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு 30 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஊழியர் லாரிக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டார். தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் திருநங்கைகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்க ஏதுவாக
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மதுரையில் மின்னணு குடும்ப அட்டைக்கு ஏராளமான திருநங்கைகள் விண்ணப்பம் செய்தனர். வாணியப்பாடி அருகே ஆந்திர மாநிலத்துக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேசன் அரிசியை வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடியில் வங்கி ஏடிஎம் கார்டை மாற்றி நூதன முறையில் பெண்ணிடம் பணம் திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகளை வைத்து சுந்தர்ராஜ் என்ற அந்த நபரை காவல்துறை கைது செய்து அவரிடமிருந்து 13,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். முழு ஊரடங்கில் வண்டலூர் பூங்கா மூடப்படுவதால் அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை செயல்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. வழக்கமாக பூங்கா செவ்வாய்க்கிழமை மூடப்படும் நிலையில் பொது முடக்கம் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 3 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் சரகத்தில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளை பிடித்து குற்றங்களை முழுமையாக தடுக்க 36 பேர் கொண்ட சிறப்பு தனிப்படை உருவாக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யபிரியா தெரிவித்தார். மேலும் பொதுமக்களும் தங்கள் பகுதியில் சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்கவும் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என டிஐஜி சத்யபிரியா அறிவித்துள்ளார். மதுரையிலிருந்து இலங்கைக்கு செல்லவிருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலம் விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் கடத்தவுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போதை தடுப்பு பிரிவினர் பயணிகளிடம் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து மதுரையைச் சேர்ந்த ஷகில் அகமது என்பவரிடம் குகைன் என்கிற போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.